நான் உங்களுக்கு பருப்பு பொடி பண்ணி காமிக்கலாம்னு நினச்சிருக்கேன். யூஸ்வலாக பண்ணுற டைப் இல்லாமல் இது கொஞ்சம் வேரியேஷனோட டிஃப்ரெண்ட் டைப்பு பண்ணி காமிக்கலாம்னு நினச்சிருக்கேன். அதுக்கு வந்து தோரம் பருப்பு அரை கப்பு போட்டுங்கோ, அது அதே அளவு பொட்டுக்கடலை போட்டுங்கோ, காரத்துக்கு ஒரு ஆறு மிளகாத்தூள் போட்டுங்கோ, உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுங்கோ. இதுலேயும் நீங்கள் பிடிச்சா பூண்டு போட்டுக்கலாம், பிடிக்கலனா விட்டுடலாம், அது அவங்கவுங்க ஆப்ஷன். பூண்டு போட்டுக்கிறது இதுவும் நைஸாக எப்படி வறுக்கணும், இது கோல்டன் ப்ரௌனில் பொட்டுக்கடலில் வறுக்க வேண்டாம், அது வறுத்துருக்கு. ஆனால் தோரம் பருப்பும் மிளகாத்தூள் மாத்திரம் வறுத்துங்க. இறக்குறதுக்கு முன்னாடி கேஸை அணைச்சிட்டு அதோட போட்டு கலந்தா பொறுப்பு பொட்டுக்கடலையே. எதுவும் ட்ரை ரோஸ்டா? ட்ரை ரோஸ்ட் தான் எல்லாமே. எண்ணெயில் ஆட் பண்ண பருப்பு அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்துன்றோம். வாசனைலாம் ரொம்ப முக்கியம், வறுத்தோடனே பருப்பு சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஒரு நைட் டைம்லலாம் உங்களுக்கு குழம்பு ரசம் பண்ணியிருக்க வேண்டாம், இந்த மாதிரி பருப்பு பொடி பண்ணி வச்சுருந்தீங்கனாக்க அது சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சண்டே நிதானமாக சாப்பிடும்போது பருப்பு பொடி சாதம் சாப்பிடலாம். நெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிடலாம். பொரிச்சப்பலாமோ சுட்டப்பலாமோ, எனக்கு தெரிஞ்சு சுட்டப்பலாம் தான் பயங்கர காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன். சுட்டப்பலாம் போட்டாச்சு, கேஸ் அணைச்சிட்டேன். ஒரு அந்த ஹீட்டுக்கு அந்த எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கிடும், கேஸ் அணைச்சிடும். இப்போ கோர்ஸாக நைஸ் கோர்ஸ் தோரம் பருப்பு பொட்டுக்கடலை போட்டு பருப்பு பிடியுது. பாதி தோரம் பருப்பு அரை இது தோரம் பருப்பு அரை இது பொட்டுக்கடலை. தோரம் பருப்பு மாத்திரம் வறுத்துக்கணும், பொட்டுக்கடலை வறுக்க வேண்டாம். இது வந்து நான் இதை பூண்டு போட்டு பண்ணியிருக்கேன். உப்பு பெருங்காயம் போட்டு பருப்பு பொடி, மிளகாத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள். இதுவும் பண்ணி பாருங்கோ, சாப்பிடுங்கோ, எம்மியாக இருக்கோ, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ. அடுத்த ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.